stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் இந்த வாரம் இன்னொரு புது வாரம் பரிசுத்தாவி தாமை இந்த புது வருஷத்திலே முதல் மாதத்திலே நமக்காக இரண்டாவது வாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டாவது வாரம் நேற்றைய தினம் மிக மிக ஆசீர்வாதமான ஒரு விதத்திலே தொடங்கியது. குறிப்பாக யார் ஆவியிலே எளிமை உள்ளவர்களாய் தேவனை அணுகினார்கள், நேற்றைய தினம் எல்லா நம்முடைய ஆலயங்களிலே மக்கள் மிகப்பெரிய அளவிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை தாமே அதை உறுதிப்படுத்துகிறது. ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மக்கள் நேற்றைய தினம் தேவனுடைய வார்த்தையின் தெளிவை பெற்றுக் கொண்டார்கள். அதாவது ஏழ்மை வேற, எளிமை வேறு. ஏழ்மை வேறு, எளிமை வேறு. ஆவியில எளிமை என்பது ஏழ்மையினுடைய அர்த்தம் கிடையாது. கர்த்தர் நேற்று மக்களுக்கு அதை தெளிவாக்கினார். யாரெல்லாம் அவருடைய பிரசன்னத்தில் இங்கே ஒன்றிணைந்திருந்தார்களோ, முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில், இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்தில். ஏன்னா அநேகர் எளிமையை வந்து ஏழ்மையோட ஒப்பிடுகிறார்கள். அதாவது ஏழ்மையா இருப்பது எளிமையா இருப்பது என்று, அல்லது வறுமையில வாழ்வது தாழ்மையில வாழ்வது என்று. ஆனால் ஏழ்மைக்கும் எளிமைக்கும், வறுமைக்கும் தாழ்மைக்கும் எவ்விதத்திலேயும் சம்பந்தம் இல்லை, எவ்விதத்திலேயும். நம்முடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமை பற்றி நான் பேசும்பொழுது பைபிள் சொல்லுகிறது, ஆபிரகாம் சீமானா இருந்தான், வர வர விருத்தி அடைந்து பெருகினான். ஆனால் ஆபிரகாம் யார்? ஆவியிலே எளிமை உள்ளவர், வறுமையானவர் கிடையாது, தாழ்மை உள்ளவர். ஆவியிலே எளிமை உள்ளவர், ஆனால் வந்து பலவீனமானவர் ஒருத்தரா இல்லை, தாழ்மை உள்ளவர், வறுமையில வாழ்ற ஒருத்தரா இல்லை. பைபிள் மிக தெளிவாய் நமக்கு அதை விவரிக்கிறது. எனவேதான் நீங்கள் தொடர்ந்து இந்த வருஷம் மாபெரும் பேரானந்தத்தை அனுபவிக்க விரும்பினால், மாபெரும் சந்தோஷத்தை அனுபவிக்க விரும்பினால், நீங்கள் கண்டிப்பாய் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை குறித்து தெளிவடைய வேண்டியது மிக மிக அவசியம். நண்பர்களே, நீங்கள் தெளிவடைந்தால் நீங்கள் வறுமையில வாழ வேண்டியதில்லை, அல்லது ஒரு அடிமட்டமான ஏழ்மையான ஒரு வாழ்க்கையில வந்து நீங்க தேவனை தான் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சகித்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாய் நீங்கள் அவருக்கு சாட்சியாய் கண்டிப்பாய் வாழ முடியும். நாம் தொடர்ந்து நிகழ்ச்சியிலே முன்னோக்கி செல்வதற்கு முன்பாய் மீண்டும் இன்றைக்கும் அதி அற்புதமான விசேஷமான சாட்சிகளை நீங்கள் கேட்பதற்கு முன்பாய் நாம் ஒரு சிறு நேரம் ஒதுக்கலாம். ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தில் நடைபெறுகிற அட்டவணையை குறித்த ஒரு சிறு விளக்கம் நன்றாய் கவனிங்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் தீர்வுகள், ஒவ்வொரு நாள் பிரச்சனைகளுக்காக, ஏனெனில் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சிறப்பு ஜபம் உண்டு. திங்கட்கிழமை உங்கள் பொருளாதாரத்திற்கான ஜபம், செவ்வாய்க்கிழமை பரிசுத்த குணமாக்குதலின் கூட்டம், புதன்கிழமை ஆவிக்குரிய வளர்ச்சி மற்றும் வேதாகம பாடம், வியாழக்கிழமை குடும்பத்திற்கான ஜபம் மற்றும் அன்பின் வாழ்க்கைக்காக, வெள்ளிக்கிழமை விடுதலைக்கான ஜபம், சாபங்களை உடைக்க மற்றும் எதிர்மறையான சக்திகளை வேரோடு அழிக்க, சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகளை சரிபடுத்துவதற்கான ஜபம், ஞாயிற்றுக்கிழமை தேவனோடு உடனான தொடர்பு மற்றும் குடும்பத்திற்கான ஜபம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்கள். உங்களுக்கு மிக தெளிவாய் புரிந்திருக்கும், யார் தொடக்கத்திலேயே நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தீர்களோ, ஒருவேளை இப்போ இந்த நேரம் நீங்கள் சேனல் திருப்புற சமயம் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க நேரிட்டிருந்தால், ஜாய் டிவியில அல்லது யூடியூப் வழியாய் ஃபேஸ்புக் வழியாய் பார்த்து கொண்டிருந்தால், நான் உங்களை இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆவியில் எளிமை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆவியில எளிமையான ஒருத்தர் எப்படிப்பட்ட மனநிலையை உடையவராக இருப்பார்? ஒவ்வொரு நாளும் ஆவியில எளிமை உள்ள ஒருத்தர் தான் எவ்விதத்திலேயும் தன் வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஜெயிக்க முடியாது என்பதை நன்றாக உணர்ந்த அறிந்த ஒருத்தராக இருப்பார். அப்போ அவருடைய, அதாவது தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தராக இருப்பாரா? இல்லை, இது தவறான ஒரு கருத்து. தன்னம்பிக்கை இல்லாத ஒருத்தரா இருப்பார் என்பது அல்ல, அல்லது திறமை இல்லாத ஒருத்தராய் இருப்பார் என்பது அல்ல, அல்லது எதுவுமே தெரியாத பேதையா இருப்பார் என்பது அல்ல, எல்லாமே தேவன்தான் செய்வார் என்ற மனநிலையில இருப்பார் என்பதும் அல்ல. எவ்வளவு விஷயங்கள் நீங்க புரிந்து கொள்கிறீர்கள், கற்றுக்கொள்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு புரிகிறது. அன்பர்கள், பரிசுத்தாவே உங்களுக்கு விளக்குகிறார் என்றால், வார்த்தை சொல்கிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் கெட்டு போகிறார்கள். அறிவில்லாமை நான் சொல்லும்போது படித்து வருகிற அறிவை பற்றி
கர்த்தர் சொல்லவில்லை. அவர் வார்த்தையினுடைய அறிவு, அவர் வார்த்தையினுடைய பகுத்தறிவு, அவர் வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுதல் இல்லாமையினால் ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஒருவேளை அவங்க வார்த்தையை படிக்கிறாங்க, நீங்க கூட தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற ஒருத்தராக்கலாம். எல்லா இடத்துலையுமே எல்லா விதத்திலுமே பல நிகழ்ச்சிகள் வழியா தொடர்ந்து நீங்க வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் அந்த வார்த்தையினுடைய பகுத்தறிவு இல்லாமையினால, புரிந்து கொள்ளுதல் இல்லாமையினால நீங்கள் இன்னமும் கஷ்டப்படுகிறீர்கள். அல்லது பிரசித்தமான ஒரு வார்த்தை பொதுவாக மக்கள் சொல்வது, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், இயேசு என்னை சோதிக்கிறார். இல்லை, அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் வார்த்தையினுடைய பகுத்தறிவை பெற்றுக்கொள்ளவில்லை, தெளிவை பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் யார் கர்த்தருடைய வார்த்தையினுடைய அறிவை பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் நிதானித்து பார்ப்பார்கள் கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று. அப்படியாகத்தான் விசுவாசத்தின் வெளிப்பாடு, அவர் வார்த்தையின் மீது உள்ள விசுவாசத்தின் வெளிப்பாடு அவர்களை சாட்சியாய் மாற்றுகிறது, அதியற்புதமான சாட்சியாய் மாற்றுகிறது, ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சாட்சியாய் மாற்றுகிறது. வாழ்க்கை உள்ளும் புறம்பும் மாற்றமடைகிறது. எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை நிலை அவர்கள் சேர்ந்தவராக இருந்தாலும், படுகுழியிலே விழ தள்ளப்பட்ட ஒருத்தராக இருந்தாலும், கடைசி தருணத்திலே கர்த்தரை அணுகின ஒருவராய் அவர்கள் தங்களை பார்த்தாலும் கூட, இன்றைக்கு அவங்க வாழ்க்கை புத்தம் புதிதாய் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த அதி அற்புதமான சாட்சி நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். எந்த அளவு கர்த்தர் வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுதல், அந்த அறிவு, விசுவாசத்தினுடைய செயல், அவர் வார்த்தையின் அடிப்படையில வாழ்க்கையை எவ்வளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்களே இந்த சாட்சியின் வழியாய் பாருங்கள். வாழ்க்கையில இருந்து பொருளாதார பிரச்சனை காரணமாக உங்க வீட்டுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் வாக்குவாதங்கள் அதிகரிக்க ஆரம்பிச்சது. எங்களுக்குள்ளாக இருந்த விரத்தியினால நாங்க அதிகமா சண்டை போட ஆரம்பிச்சோம். ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் இல்லாம போயிடுச்சு. என்னுடைய கணவருக்கு அநேக நண்பர்கள் இருந்தாங்க. எனக்குள்ளாக இப்படிப்பட்ட யோசனை இருந்தது, என்னுடைய கணவர் தான் எங்களுடைய வீட்டுல ஒரே ஆண், அவர் மட்டும்தான் போராடுறார் எங்களுடைய எல்லாவற்றையும் சரிப்படுத்துவதற்கு, எங்களுக்காக கொடுப்பதற்கு. எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்களை அவங்க கேட்கும் பொழுதோ, அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுதோ அதை சரிப்படுத்துவதற்கு நாங்க இருவருமே அதிகமா போராடுற நபரா இருந்தோம். என் பண வாழ்க்கை ரொம்ப மோசமா இருந்தது. எனக்கு சரியான வேலை இல்ல. சில நேரம் வந்து ஒரு நாளைக்கு வேலை, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் வேலை, ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் வேலை. வர பணம் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பாடுக்கு தான் பத்தும். எதுவும் வாங்கணும்னா முடியாது. சில நிறைய மனைவி ஏதாவது கேட்பாங்க, என்னால் வாங்கி தர முடியாது, நான் காத்துட்டு இருக்கணும் யாராவது வந்து ஏதாவது செய்யறதுக்கோ, இல்லை திரும்ப ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்காக. இப்படிதான் எங்க வாழ்க்கை வந்து போயிட்டு இருந்தது. சில நேரம் எங்களுடைய குழந்தைகள் ஏதாவது பொருட்கள் கேட்கும் பொழுதோ, அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை அவங்க கேட்கும் பொழுதோ, நாங்க அதிகமா கடினப்பட்டு உழைக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாவற்றையும் நாங்க தான் கொடுக்கணும். எனக்கு அது மிகவும் வலிக்கக்கூடியதா இருந்தது எனக்குள்ளாக. ஏன்னா எங்களுடைய குழந்தைகள் சில விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை கேட்கிறாங்க, அதை கொடுக்க கூட நாங்க அதிகமா போராடிட்டு இருக்கோம். என்னுடைய திருமண வாழ்க்கைக்குள்ளாக எனக்கு மன அழுத்தமானது இருந்தது. என்னுடைய கணவரை நான் அதிகமா வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி சில காலத்துல இது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. காரணம், என்னுடைய கணவர் என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறார், இவர் எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கிறார். இப்படிப்பட்ட யோசனைகள் எனக்குள்ளாக இல்லாம ஒரு விரக்தியும் ஒரு மன அழுத்தமும் எனக்குள்ளாக உண்டாக ஆரம்பிச்சது. எனக்குள்ளாக சில யோசனைகள் இருந்தது, எப்படியாவது இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், எப்போவாவது இந்த வீட்டை விட்டு நடந்து எங்கேயாவது தூரமா போயிடணும் அப்படின்னு எனக்குள்ளாக யோசனை இருந்துட்டே இருந்தது. எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பணம் இல்லை, வருமானம் கிடையாது. மனைவி வந்து வீட்டை விட்டு போகிற நிலைமை இல்லை, என் கூட சண்டை போடுற நிலைமை எல்லாமே எதுக்காகனா, அவங்க ஏதாவது வேணும்னா வாங்க முடியாது. வீட்டுல எதுவுமே இருக்காது சாப்பிடுறதுக்கு. ஏன்னா பண வாழ்க்கை சரியில்லாம இருந்தது. என் கணவருடைய சகோதரி அவங்க ஆலயத்தை குறித்து என்னிடத்துல சொன்னாங்க. என் ஆலயத்துக்கு வரும்படி அவங்க அடித்தாங்க. என்னுடைய கணவரோடு என்னால் ஆலயத்துக்கு போக முடியல. ஏன்னா நாங்க வித்தியாசமான ஒரு பின்னலையை சார்ந்த நபராக இருந்தோம். என்னுடைய கணவர் எப்பவுமே சொல்லுவார், நம்ம இதுல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. எனவே என்னால எந்த இடத்துக்கும் போக முடியல. என் கணவருடைய சகோதரி ஆலயத்துடைய காரியங்களை குறித்து எனக்கு சொன்னாங்க. ஆலயத்துல என்னால உதவி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத அவங்க எனக்கு உறுதியா சொன்னாங்க. ஒரு நாள் நானும் என்னுடைய கணவருடைய சகோதரியுமே அவருக்கு தெரிந்தது போலவே அவரிடத்துல சொல்லிட்டு நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பிச்சேன். ஒரு நாள் புதன்கிழமை கூட்டத்துக்கு நான் ஆலயத்துக்கு போனேன். நான் ஆலயத்துக்குள்ள தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். நான் அந்த இடத்துல கொஞ்சம் சௌகரியமா உணர்ந்தேன். நான் ஆலயத்துக்கு போகிற, ஏன்னா என் வாழ்க்கையில முழுமையான ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில எனக்கான மாற்றம் தேவையா இருந்தது. என்னுடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதார வாழ்க்கை, என்னுடைய குடும்ப வாழ்க்கை, எல்லாவற்றிலுமே எனக்கு உதவிகள் தேவைப்பட்டது. எனவே ஒரு நாள் நான் தீர்மானித்தேன், இந்த ஆலயத்துக்கு நான் தொடர்ந்து போக போறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நான் தொடர்ந்து ஆலயத்துல இருக்க போறேன். பிற்பாடு என்னுடைய கணவரும் ஒத்துக்கிட்டார் அவர் ஆலயத்துக்கு வரும்படி. ஆனா அவர் ஆலயத்துக்கு வரும்போது என்ன வெட்கப்படுத்தும்படி, சரியாக துணி உடுத்த மாட்டார், அவருடைய தலைமுடி எல்லாம் வந்து அவர் கலைச்சிட்டு வருவார். அவர் நினைச்சாரு நான் வந்து வெட்கப்படுவேன், அதனால ஆலயத்துக்கு போறதை நான் நிறுத்திடுவேன்.
அவள் அன்று ஆலயத்துக்கு செல்ல தீர்மானித்திருந்த முழு நேரம் நான் அவளோடு சண்டை போட்டுக் கொண்டிருந்தேன். நான் அழுகு துணி எடுத்து வாரம் முழுவதும் வேலை செய்ய வைத்திருந்த அழுகு துணி எடுத்து நான் போட்டுக்கொண்டேன். நான் நினைத்தேன் இந்த துணியை நான் போடும்போது அவள் ஆலயத்துக்கு செல்ல மாட்டார் என்று. ஆனால் அவள் வாகனத்தை பிடித்து ஆலயத்துக்கு சென்றால் நானும் அவளோடு கூட சென்றேன். ஆனால் ஆலயத்தில் கூட்டம் முழுவதும் போதக பிரசங்கிக்கும் பொழுது நான் அவளோடு சண்டையிட்டுக் கொண்டே இருந்தேன். வழிபாடு முழுவதிலும் வீட்டுக்கு வந்த பிற்பாடும் கூட அவளோடு கூட நான் அந்த வாரம் முழுவதும் சண்டையிட்டேன். காரணம், அவள் ஆலயத்துக்கு செல்வதனால் வீட்டில் நான் பாட்டல்களை உடைப்பேன், இப்படி நான் சண்டை போடுவேன் அவள் ஆலயத்துக்கு செல்வதனால். பிற்பாடு போதகர் எங்களுக்கு ஆலோசனை கொடுத்தார், அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் நீங்க எப்படி விசுவாசத்தை அதிகமா பயன்படுத்தணும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆலயத்துடைய விஷயங்கள்லாம் அதிகமா நாங்க கத்துக்க ஆரம்பிச்சோம். பிற்பாடு நாங்க அதுக்கு அதிகமா கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோம். நாங்க எந்த நாள் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அந்த நாள் துவங்கி நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகிற பிரச்சனைகளை நாங்க வித்தியாசமா சந்திக்க ஆரம்பிச்சோம். நாங்க ஆலயத்துல பார்க்க ஆரம்பிச்சோம், மக்கள் அவங்களுடைய சாட்சியை பதிவிட ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய பொருளாதார வாழ்க்கை, அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மாற துவங்கியதுன்னு அவங்க தொடர்ந்து சாட்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் ஞானஸ்தானம் எடுக்க தொடங்கினோம், பிற்பாடு கொடியை நிறுத்தினோம், புகைப்பிடிப்பதை நிறுத்தினோம், தொடர் சங்கிலி ஜபங்களிலே தொடர்ந்து கலந்து கொள்ள ஆரம்பித்தோம். தொடர்ந்து அதன் மூலமாய் ஆலயத்துக்கு சென்று தொடர் சங்கிலி ஜபத்து மூலம் கற்றுக்கொண்டும் திருமண வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படுவதை பார்த்தோம். இனிமேல் எங்களுக்குள்ளே சண்டைகள் இல்லை, நாங்கள் அப்படியே ஒரு ஒப்பந்தம் பண்ணி கொண்டோம். நாங்கள் சண்டை போடுவதில்லை, வாக்குவாதத்தில் ஈடுபடுவதில்லை. பிரச்சனை வந்தால் எப்படி ஒருத்தரோடு ஒருத்தர் பேசி சரிபடுத்திக் கொள்வது சுமூகமா, எங்களுக்கு இப்போது சமாதானம் உண்டு. இப்போ என்னுடைய குடும்பத்தார் மாற்றப்பட்டிருக்காங்க, நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கோம், எங்களுடைய திருமண வாழ்க்கை இப்போ ஆசீர்வாதமா இருக்கு, இப்போ நாங்க இருவருமே ஒற்றுமையா இருக்கோம், எங்களுடைய குழந்தைகள் இந்த நேரம் சந்தோஷமா இருக்காங்க, இப்போ நாங்க அனைவருமே தேவனுக்கு ஊழியம் செய்யறோம், நானும் என்னுடைய கணவரும் தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம், என்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளாக இருக்காங்க. தேவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கார், அதே போல தேவன் என்னுடைய பொருளாதார தேவைகளிலும் என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். முன்பு ஏதாவது வாங்கணும்னு சொல்லும் போது எங்க இடத்துல பணம் இருக்காது, அதுக்கான வசதி இருக்காது. ஆனால் இப்பொழுது தேவன் எங்களுடைய பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எனக்கு ஒரு சொந்த வியாபாரம் கூட தேவன் கொடுத்திருக்கார். இன்னொரு வியாபாரத்தை நான் தொடங்கி இருக்கிறேன், தேவன் இன்னொன்னு கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சிருக்கார். இரண்டு வாகனங்கள் நான் வாங்கியிருக்கிறேன். என் குடும்பம் முழுவதும் தங்க எனக்கு ஒரு சரியான வீடு இல்லை, அது மிக சிறிய வீடாக இருந்தது. என் விசுவாசத்தை உபயோகப்படுத்தினேன், அதன் மூலமா என் குடும்பத்துக்காய் கர்த்தரை உனக்கு ஒரு வீடு வாங்கும்படி என்னை ஆசீர்வதிச்சார். தேவனின் பண வாழ்க்கை ஆசீர்வதிச்சிருக்கார். எந்த பணத்தட்டுப்பாடோ குறைவோ இல்லை, எதெல்லாம் நாங்கள் விரும்புறோமோ அதை எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய நிலைமை தேவன் கொடுத்திருக்கிறார். இப்போ என்னுடைய குடும்பத்தார் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் எதுவெல்லாம் எங்களுக்கு முன்பாக தேவையா இருந்ததோ இது எல்லாமே இப்ப முழுமையாக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ஆவி எங்களுக்குள்ளாக இருக்கு. நானும் என்னுடைய கணவரும் ஆலயத்துல துணையாளரா இருக்கும். என்னுடைய குழந்தைகள் ஆலயத்தினுடைய குழுக்கள்ல இருக்காங்க. நாங்க அனைவருமே ஆலயத்துக்குள்ளாக சுறுசுறுப்பா இருப்போம். நாங்க இந்த நேரம் உதவி செய்யறோம் மக்களை தேவனிடத்துல கொண்டு வருவதற்காக. யாரெல்லாம் எங்களை போல கடினமான சூழ்நிலைகள் இல்லை எங்களை விட மோசமா கடந்து போறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்க இந்த இடத்துல எங்களுடைய தீர்மானத்தை எடுத்திருக்கோம். நாங்க தொடர்ந்து எங்களுடைய சிறந்த முயற்சி எடுக்கிறோம் தேவன் மக்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மக்கள் இடத்துல கொண்டு சேர்ப்பதற்காக. எனவே இந்த அதி அற்புதமான சாட்சியின் பிற்பாடு நீங்கள் யார் சொல்ல முடியும், கர்த்தர் தான் என்ன சோதிக்கிறார், ஆண்டவர் வந்து எனக்கு ஏன் இந்த மாதிரி பிரச்சனை கொடுக்கிறார். உங்களுக்கு புரிந்ததா? நான் நம்புகிறேன் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் அல்லது தெளிவடைந்திருக்கிறீர்கள். கர்த்தர் ஒருவரையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல. வார்த்தையினுடைய தெளிவு இல்லாமையினால் அல்லது வார்த்தையினுடைய சரியான வழிகாட்டுதல் இல்லாமையினால் ஜனங்கள் அறிவில்லாமல், வசனம் சொல்வதைப் போல தேவன் வார்த்தையினுடைய அறிவில்லாமல் பகுத்தறிவில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். எனவே ஆவியிலே எளிமை என்பது சற்று முன்பு நீங்கள் கேட்ட சாட்சியின் அடிப்படையில் தான். ஒருத்தர் தன்னுடைய நிலைமையை உணர்வது. எத்தனை பேர் சொல்றாங்க பேசும்போது, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கிறேன். பிரச்சனை உங்களுக்கு உண்மையாவே இல்லாவிட்டால் எனக்கும் பிரச்சனை இல்லை. அதனால எத்தனை பேர் பலவிதமான பிரச்சனைகளை கடந்து போறாங்க. ஆனால் அவங்க சொல்றாங்க, எனக்கு வந்து எல்லாம் நல்லா தான் இருக்கு, எல்லாம் ஒழுங்கா தான் இருக்கு, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. என் வாழ்க்கை வந்து ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உண்மையா உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறதா, தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறதா? நீங்க விழுந்து விழுந்து எழுந்திருக்கிற ஒருத்தர் அவங்கள பாக்குறீங்களா, இல்ல ஒரே சீராய் உங்க வாழ்க்கை மேல் நோக்கி செல்கிறதா? யோசிங்க நண்பர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் தன்னை தாழ்த்துவார்கள், தன்னுடைய நிலைமையை தேவனுக்கு வெளிப்படுத்துவார்கள். அவங்க எதையும் மறைக்கிற ஒருத்தரா இருக்க மாட்டாங்க. அதாவது உள்ள ஒவ்வொரு நாளும் அவர் மோசம் அடைகிறார், ஒவ்வொரு நாளும் பலவீனம் அடைகிறார், வெளியில எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிறார், வெளியில சாதாரணமா இருக்கிறார். வெளியில சில நேரம் அவர்கள் வெளியில தன்னை மிக பலவானாய் காண்பிப்பார்கள், அதி அற்புதமான ஒருத்தராய்
சக்தி உள்ள ஒருத்தராய். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடவடிக்கை, அவங்களுடைய செயல் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் உள்ளே எல்லாமே இடிந்து போன நிலைமையில் இருக்கு. அதாவது எல்லா இடத்துல விரிசல். இந்த பழைய பில்டிங்ல நீங்க பார்த்துருப்பீங்க, சுவர் முழுவதும் விரிசல் ஏற்பட்டிருக்கும், கிராக் விட்டுருக்கும். அந்த மாதிரி அவங்க இருதயத்துல பல விரிசல், அவங்களுடைய எண்ணத்துல பல விரிசல், பல குழப்பம். ஆனால் அவர்கள் வெளியிலே சாதாரணமா தங்களை காண்பித்துக் கொள்கிறார்கள். அந்த விரிசலினுடைய, அந்த வெடிப்பினுடைய, பாதிப்பினுடைய வெளிப்பாடு தான் கெட்ட பழக்கம், கசப்புணர்ச்சி, கோப உணர்ச்சி, வெறுப்புணர்ச்சி, மன அழுத்தம், தூக்கமின்மை. ஆனால் யார் ஒருத்தர் தன்னை தாழ்மை செய்கிறாரோ அவர் தன் சூழ்நிலையை தேவனுக்கு வெளிப்படுத்துகிறார். தான் தேவனை சார்ந்திருக்கிறேன் என்பதை காண்பிக்கிறார். கர்த்தர் அவரை விடுவிக்கிறார் அன்புகளை. எனவேதான் வார்த்தை சொல்கிறது, வருஷத்தினுடைய தொடக்கத்திலேயே நீங்கள் முதலாவது தேட வேண்டியது என்ன? மத்தேயு 6 33 வசனம், முதலாவது, இரண்டாவதோ மூன்றாவதோ நாலாவதோ இல்லை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், எவைகள் எல்லாம் தேவன் சொல்கிறார், உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதோ இந்த சாட்சியை பாருங்கள், எந்த அளவு அவங்க தன்னை தாழ்த்தியதுனால கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விரிசலை நீக்கி புது வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். ஆவியில் எளிமை ஒருத்தர் வாழ்க்கையை உள்ளும் புறம்பும் மாற்ற முடியும் என்பதற்கு இது இன்னொரு ஆதாரம். சாட்சி கவனிங்க. என் பேர் ஜெயமதி, என்னுடைய வயசு 33. முன்பாக என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. செய்வின பிரச்சனை, பயம், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணம், எதை செஞ்சாலும் தோல்வி மனப்பான்மை, எதிலையுமே என்னால் வந்து வெற்றியை பார்க்க முடியாது. ஏன்னா என்னுடைய சிந்தனையில் தோல்வியானது இருந்தது. எனக்கு ராத்திரியில் தூக்க வராத பிரச்சனைகள் மிகவும் அதிகமாக இருந்தது. என்னுடைய அப்பா செய்வினையினால தான் இறந்தார். அதே செய்வினை என்னையும் எங்கள் அம்மாவையும் பாதிச்சது. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தூக்கம் வராத பிரச்சனை இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் நிறைய யோசிப்பேன், எனக்கு மட்டும் ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இந்த மாதிரியான தோல்விகள் வருது, பயம் வருது, நான் சின்ன குழந்தை தானே, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ பாதிப்புகள் இருக்குன்னு நான் யோசிச்சிருக்கேன், அதை நினைச்சு வருத்தப்பட்டிருக்கேன். இந்த பயம் நாளடைவில் என்னுடைய வாலிப வயதுலேயும் என்னை பாதிச்சுது. என்னால் பள்ளிக்கூடத்தில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னுடைய வாழ்க்கையில் தற்கொலை எண்ணமானது இருந்தது. இந்த வாழ்க்கையை வாழவே பிடிக்கல எனக்கு. ஏன்னா எனக்கு நிம்மதியே கிடையாது. இந்த பிரச்சனைகளோடு நான் 16 கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைகளுக்காக நான் நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட போயிருக்கேன், செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போயிருக்கேன், நிறைய பீடத்துக்கு போயிருக்கேன். ஏன்னா என்னுடைய பிரச்சனையானது மாறணுங்கிறதுக்கு, அதற்காக நான் தங்கத்தை தியாகமா கொடுத்திருக்கேன், நிறைய விதமான வெள்ளிகளை தியாகமா கொடுத்திருக்கேன், உணவு பொருட்கள், நிறைய விதமான உடைகள், என்ன விதமான ஆவிக்குரிய ரீதியா நான் எதெல்லாம் செய்ய முடியுமோ, பண ரீதியா எதெல்லாம் செய்ய முடியுமோ நான் எல்லாவற்றையும் கொடுத்தேன். ஆனா எந்த பீடமும் எனக்கு உதவி செய்யல. யாரெல்லாம் எதுக்காக என்னென்ன சொல்றாங்களோ நான் அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னுடைய வாழ்க்கையில நான் இதெல்லாம் செஞ்ச பிற்பாடும் கூட என் வாழ்க்கையில நான் எந்த மாற்றத்தையுமே பார்க்கல. என்னுடைய வாழ்க்கையில இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாச்சு. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வரும்னு பார்ப்பாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்க இருக்க மோசமா போச்சு. என்னால உயிர் கூட வாழ முடியாதுன்னு நான் நினைச்சிருக்கேன். நான் யூனிவர்சல் ஆலயத்தை எப்படி கண்டடைஞ்சேன்னா, ஒரு ஊழியக்காரர் மூலமாக அவங்க என்ன அழைச்சிருந்தாங்க. நான் உடனடியா ஆலயத்துக்கு வரல. நான் ரொம்பவும் பிடிவாதம் பிடிச்சேன். ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன், இங்க மட்டும் என்ன நடக்க போகுது அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். நான் இந்த மாதிரியாக தான் யூனிவர்சல் ஆலயத்துக்கு மிகவும் நிறைய பிரச்சனைகளோட வந்தேன். ஆமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது நான் எனக்கு எதுவுமே புரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு போனதுனால ஆலயமும் யூனிவர்சல் ஆலயமும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நான் நினைச்சு வந்தேன். ஆனா நான் இங்க வந்த பிற்பாடு விசுவாசின் வார்த்தையை ஏத்துக்கிட்டேன். அதன் பிற்பாடு நான் என்னுடைய சொந்த ஜபத்தை செஞ்சேன். நான் தேவனிடத்துல சொன்னேன், தேவனே நீங்க உயிரோட இருக்கீங்கன்னா எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுங்க. நான் செஞ்ச முதல் ஜபம் என்னுடைய தூக்க வராத பிரச்சனையில இருந்து விடுதலை ஆகணும். ஏன்னா நான் பல பீடத்துக்கு போய் நான் எந்த விதமான பதிலையும் பார்க்கல. இப்ப நான் இந்த பீடத்துக்கு வந்திருக்கேன். உண்மையாகவே தேவன் இந்த இடத்துல இருந்தா தேவன் எனக்கு பதில் கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் அன்னைக்கு செஞ்ச ஜபத்துல நான் விடுதலையை பார்த்தேன். தூக்க வராத பிரச்சனையில இருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் நல்லபடியா உறங்குறேன்.
எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் வரும்பொழுது எனக்கு பயமானது இருக்கும். எப்படி சொல்றது அந்த பயம், என்னால வீட்டுல தனியா இருக்க முடியாது, அந்த அளவு பயமானது இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தொடர் சங்கிலி ஜபத்துல செய்வினையிலிருந்து, என்னுடைய வாழ்க்கையின் சாபத்திலிருந்து, பயத்திலிருந்து நான் விடுதலையை பார்த்தேன். அதன் பிற்பாடு நான் ஆலயத்துக்கு உண்மை தன்மையா இருக்கணும், நான் தசம பாகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், எப்படி நாம உண்மையா இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன். அதன் பிரகாரம் நான் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொடர் சங்கிலி ஜபம் செஞ்சேன். என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா அது மட்டும் போதாதுன்னு நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கும் போது இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியானது வந்தது. அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சியில எல்லாமே இல்லனா எதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. எனக்கு அப்ப புரியல, எல்லாமே இல்லைனா எதுவும் இல்லைனா என்ன சொல்றாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா நான் அந்த இஸ்ரவேல் சிறப்பு நிகழ்ச்சிய கூர்ந்து கவனிச்சேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. யாரும் என்கிட்ட சொல்லல, ஆனா நானும் என்னுடைய தாயாரும் தீர்மானிச்சோம், எங்க வாழ்க்கையில இருக்கிற செய்வின பிரச்சனை வெளியே வரணும்னா நான் பல பீடத்துக்கு போய் பல விதமான தியாகத்தை செஞ்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு உண்மையான தேவன் என்னை விடுதலையாக்கணும்னா என்னுடைய தியாகத்தை நான் செய்யணும்னு நினைச்சேன். அதனால எங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்தோம். எங்க கிட்ட இருக்கிற உடை, ரெண்டே ரெண்டு தட்டு, அது மட்டும்தான் வச்சிருந்தோம் வீட்டுல. மத்தபடி எங்க கிட்ட இருந்த டிவி, ஃப்ரிட்ஜு, சோஃபா, பேங்க் பேலன்ஸ், என்னென்னலாம் இருக்கோ, பைக், எல்லாத்தையும் எடுத்தோம், வித்தோம், பீடத்தின் மீது வச்சோம். இது வரைக்கும் எங்களால எந்த தேவனும், எந்த ஒரு பீடமும் எங்களை காப்பாற்ற முடியல. ஆனா நாங்க உயிருள்ள தேவனுடைய பீடத்தின் மீதாக தியாகத்தை செஞ்ச பொழுது செய்வினையிலிருந்து முற்றிலுமா விடுதலையை பார்த்தோம். உயிருள்ள தேவன் எங்களை இந்த இடத்துல விடுதலையாக்கியிருக்காரு, முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமா முழுமையாக விடுதலையாக்கப்பட்டு நானே ஒரு ஆசீர்வாதமா இருக்கேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில மாபெரும் காரியங்களை செஞ்சவரா இருக்காரு, இன்னைக்கும் செய்யறவரா இருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில திருமணமே நடக்காதுன்னு நினைச்சிருந்தேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமணத்தை பெற்றிருக்கேன், சமாதானத்தை பெற்றிருக்கேன். அதுக்கும் மேலாக அவருடைய ஆவியானது எனக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஆவி ஆனவர் என் கூட இருக்கிற காரணத்தினால எல்லால எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். இனிமேலும் எனக்கு அந்த பயம் கிடையாது, பலவீனம் கிடையாது, தற்கொலை எண்ணம் கிடையாது, செய்வின பிரச்சனை கிடையாது, சாவம் என் வாழ்க்கையில இல்ல. தேவன் என்ன முற்றிலுமா விடுதலையாக்கியிருக்காரு, என்ன ஆசீர்வாதமா மாத்திருக்கு. பல பேர் அதே தான் செய்யறாங்க, நான் செஞ்ச தவறதான் செய்யறாங்க, எல்லாமே ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. எல்லா பீடத்தினையும் பதில் கிடைக்கும் நினைச்சு மக்கள் அந்த இடத்துக்கு போறாங்க. ஆனா நீங்க யார் என்னுடைய சாட்சியை கேட்டுட்டு இருக்கீங்களோ, இன்னைக்கு நீங்க தீர்மானிங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் பல பீடத்தை போய் பார்த்திருக்கேன், ஆனா நான் பதில் பார்க்கல. ஆனா என்னைக்கு நான் உண்மையான பீடத்தை பார்த்தேனோ, தேவன் எனக்கு அந்த பீடத்திலிருந்து பதில் கொடுக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறது போல, நீங்க யாரு தேவனுடைய வார்த்தைய கீழ்படிஞ்சு உண்மையான பீடத்துல தியாகம் செய்ய தயாரா இருக்கீங்களோ, தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்காரு. இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி மாற்றிருக்கோ அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் மாறும். இந்த அனுபவத்தை நீங்களும் பெற்றுக்கொள்றவரா இருப்பீங்க. நண்பர்களே, இந்த நேரம் பரிசுத்தாவே உங்களோடு பேசினார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. இப்போது நீங்க உண்மையாவே உங்களை தாழ்மை செய்தால், ஏன் இப்போது நான் செய்ய போகிற சற்று நேரத்துல செய்ய போகிற ஜபத்திலும் உங்களை தாழ்மை செய்வீர்களானால், நீங்க யாரா இருந்தாலும் சரி, தேவன் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எனக்கு ஒரு ஆலோசனை வேண்டும், நான் நேரடியாக வரலாமா, தாராளமாக நீங்கள் வரலாம். தொலைபேசியிலே தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்புங்கள். ஒவ்வொரு நாள் யூனிவர்சல் ஆலயத்தின் கதவு உங்களுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, முற்றிலும் இலவசமாக. இதோ அற்புதமான ஒரு சமூக சேவையின் பணியின் வீடியோவை நீங்கள் பார்க்க முடிய விரும்புகிறேன். நாம் ஜபம் செய்வதற்கு முன்பாக
நல்லது நண்பர்களே, நாம் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த இரவு நிகழ்ச்சியினுடைய இறுதி. கண்டிப்பாக நாளை மீண்டும் உங்களை இதே நேரம் சந்திப்போம். ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும் இந்த தருணம். நான் உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தாரோட ஒன்றிணையுங்கள். நம்மை தாழ்த்தலாம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நாம் முதலாவது அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுவதனால். உம் கண்களாலே நிலையாக என்னை காண்கின்ற உம் சேவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்ற நீ அழுகின்ற மகிழ்ச்சியில் பாதில் காலை வரும் என கருகில் நீ தொலைவில் இல்லை என்றும் மாறாத உண்மையும் நீ சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும். ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தின் முதல் மாதமே எங்களுக்கு இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறேன். முதலாவது நாங்கள் தேட வேண்டியது என்ன? ஆவியில் எளிமை உள்ள ஒருத்தர் முதலாவது இதுதான் செய்வார். அவருக்கு தெரியும், ஒவ்வொரு வருஷமும் நான் உலக பொருளுக்காய் உலக காரியங்களுக்காய் போராடி கொண்டு போராடி கொண்டு போராடி கொண்டு அதுல இருந்து மீள முடியாது இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உணவுக்காய் உடைக்காய் இருப்பிடத்துக்காய் போராடி கொண்டிருக்கிற மக்கள் எக்கச்சக்கமானது, கணக்கில் அடங்காது. ஏற்றால எல்லோருமே ஒவ்வொரு நாள் வாழ்க்கைக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது அவர்களை விட்டு தூரமாய் சென்று கொண்டிருக்கிறது. எனவேதான் நீ சொல்லி முதலாவது என் ராஜ்யத்தை என் நீதியை தேடுங்கள். யார் இந்த வசனத்தை ஏற்றுக் கொள்கிறார்களோ, யாரும் வார்த்தையினுடைய புரிந்து கொள்ளுதலை பெற்றுக் கொள்கிறார்களோ, ஆவியில் எளிமை உள்ள ஒருத்தரார் தேவன் இந்த தண்ணீரை குடிப்பதன் மூலமாய் அவர் தாகம் தணிக்கப்பட கடவுள், மனசிலே உள்ள கவலைகள் மறைய கடவுள், பாரங்கள் மறைய கடவுள். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜபத்தை கேட்டுக் கொண்டுகிற ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிக்கிறேன். உன் சமாதானம் அவர்கள் மீது வரட்டும் தேவன். உன் கரம் அவர்களோடு இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் இந்த வாரம் வருகிற நாட்களிலே வழி நடத்தி செல்வீராய். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே ஆமென். தண்ணீரை குடிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களுக்கு இளைய பாறுதலை கொண்டு வருவார். நண்பர்களே மறந்து விடாதீர்கள், முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர் தேடுவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாளை இரவு ஆசீர்வாதமான சாட்சியோடு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய வார்த்தையோடு சென்று வாருங்கள் நண்பர்களே. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.